ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கலர் பேப்பர்ஸ் வச்சு ஒரு ஹோம் டெக்கார் பீஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு ப்ளூ கலர் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை நான் வீடியோல காட்டுற மாதிரி மடிச்சுக்கிறேன். இது மாதிரி நாலா மடிச்சுட்டு இது மாதிரி ஜாயிண்டான சைடை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேப்பரில் ஹாட் வரைஞ்சி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு நம்ம அந்த கலர் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ நிறைய ஹாட் வரைய போகிறோம். எல்லாமே சேம் சைஸில் இருக்கிறதுக்காக நான் ஒயிட் கலர் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்க ஹாட்லாம் கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ண போகிறேன். ஒவ்வொரு கலர்ஸ்லையுமே வந்து நமக்கு 8 பீஸ் ஹாட் வந்து தேவைப்படும். நான் இது மாதிரி ஒரு த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வயலட் கலர் ஹார்ட்டை இது மாதிரி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் ஒரு ஹார்ட் எடுத்துட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே த்ரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை ஒட்டிடுறோம். அதே ப்ராசஸில் க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் இந்த ஆர்டரில் ஒட்டிக்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது மாதிரி ஒட்டி முடித்ததுக்கப்புறம் கம் ட்ரை ஆகிடுச்சுன்னா இது மாதிரி நம்ம ரெண்டு பேப்பர் ஒட்டியிருக்கோம்ல, அதை இது மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பார்க்க 3D எஃபெக்டில் கிடைக்கும். ஒரு ஹாட்க்கும் இன்னொரு ஹாட்க்கும் சென்டரில் ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் பிளாக் கலர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இது மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ அதே மாதிரி 4 செட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குச்சி எடுத்துட்டு அதில் சாட்டன் ரிபன் மெரூன் கலர் இருக்கும்ல, அதை இது மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் சாட்டன் ரிபன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹார்ட்லாம் அந்த குச்சியில் இது மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். நீங்களும் நம்ம சேனல் பார்த்து ஏதாவது கிராஃப்ட் செஞ்சால் அதை பிக் எடுத்து என் மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக டெடிக்கேட்டட் வீடியோ போடலான்னு இருக்கேன். அதில் உங்கள் கிராஃப்ட் பிக்ஸும் ஆட் பண்ணுறேன். இது மாதிரி எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடுறேன். காற்றடிச்சா அது வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காக கீழே இது மாதிரி ஸ்டோன்ஸ் கட்டியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.